டீ வைக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முதல்ல பால் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தண்ணி, நமக்கு எவ்வளோ டீக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேவையான தண்ணி. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ஒயிட் சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும், அதனால் நம்ம நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கு போகிறது என்னென்னா இஞ்சி. இஞ்சி வந்து நம்ம செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நம்ம இஞ்சி வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 3 டம்ளர் டீ வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான டீ தூள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் டீ தூள் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டீ தூள் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்கரை பால் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற இஞ்சியை வந்து நம்ம இதால் தட்டி வச்சுக்கலாம். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை தட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு 1-2 தட்டினா கூட போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ தூள் போட்டது வந்து கொதிக்க போகுது. இப்போ 3 டம்ளருக்கு தேவையான நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தோன்னா 3 ஸ்பூன். நாங்கள் வந்து பெரிய ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் ஓகே. இப்போ நம்ம 3 டம்ளருக்கு தேவையான 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்க போது இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை ஆட் பண்ணுறோம். டீ கொதிக்க போதே நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா பபிள்ஸ் எல்லாம் நல்லா வருதா? இந்த சமயத்தில் தான் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் பால் ஆட் பண்ணாவே போதும், அவ்வளோதான். இப்போ நமக்கு இதை வந்து கொதிச்சிச்சு அப்படின்னா நமக்கு சுவையான டீ ரெடி, சுவையான இஞ்சி டீ ரெடி.